இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னா, எங்கள் அம்மாச்சி ஊருக்கு வந்திருக்கோம். இப்போ இருக்கிறது வந்து எங்கள் அம்மாச்சி ஊரும், எங்கள் அம்மாச்சியோட வயல் பாருங்கள். அம்மாச்சி அங்கே நின்று வேலை பார்த்துட்ருக்காங்க, உரம் போட்டிருக்காங்க. இப்போ தான் நெல்லு, இது இன்னும் ஒரு 3 மாதம் ஆகும். இது ஃபுல்லாக இந்த சைடு அங்கே ஒரு ரூம் மாதிரி தெரியுதுல, அது வரைக்கும் தான் நம்ம. அது இங்கிட்ட இந்த மரம் மாதிரி இருக்கிறதுலாம் வேற ஒருத்தவங்களோடது. இந்த வயல் தான் நம்மளோட வயல். அப்புறம் வந்து இன்னொரு வயல் வந்து ரொம்ப தூரமாக இருக்குது, அது வந்து குத்தகைக்கு விட்டுருக்காங்க. இது மட்டும்தான் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மாச்சி தூங்குது, ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஹாய் சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா? கேளுங்க. நல்லா இருக்கியாயா? வயலை பார்க்க வந்தியலா? எங்க கிராமத்தை பாருங்க, எங்க கேணிய பாருங்க. மாமரம் இதுல நிறைய காய்க்கும், ஆனா என்ன வெயில் நேரத்துல அந்த மே மாசம் மட்டும்தான் காமிக்கும். ஃபஸ்ட்டு முன்னாடியெல்லாம் கரும்பு தான் போடுவாங்க, இப்போ தான் நெல். இப்போ மாமா வந்து சிங்கப்பூரில் இருந்தாங்க, இப்போ தான் வந்திருக்காங்க. ஸோ அதனால் மாமா வீட்டில் இருக்கவும் நெல்லெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி வந்து அம்மாச்சியால் பார்க்க முடியாது எந்த வேலையும், அதனால் கரும்பு போட்டால் அவ்வளோவா அதுக்கு வந்து இறங்கி வேலை பார்க்க வேணாம், சும்மா தண்ணி பாய்ச்சினா பட்டு போதும். நல்லா இருந்துச்சா? இதுதான் எங்கள் கிராமம், இங்கே தான் நான் பிறந்தேன், வீட்டிலே தான் பிறந்தேன், இந்த ஊரில் தான் பிறந்தேன். லீவ் விட்டால் போதும் இங்கே வந்துடுவேன். இப்போ ரொம்ப நாளாச்சு மேரேஜ்க்கு அப்புறம், இப்போ தான் வந்து ஒரு 3 டேஸாக வந்து ஸ்டே பண்ணியிருக்கேன். அதுவும் அம்மாச்சி வந்து விட மாட்டேன்ட்டாங்க. அம்மாச்சி வந்து நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க, ஸோ அவங்கள விடுறதுக்காண்டி வந்தேன். விட மாட்டேன்ட்டாங்க, இருந்துட்டு போகலான்னு சொல்லிட்டு இருக்கேன். கிணறை காமிக்கிறேன். இது வீட்டிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். முன்னாடியெல்லாம் அம்மாச்சி நடந்து தான் வந்து வயலுக்கு வருவாங்க, இப்போ அவங்களால நடக்க முடியல, வயசாயிடுச்சு. அதனால் யாராவது வந்து வயலில் வந்து விட்டாங்கன்னா இருந்து பார்த்து இந்த புல் இந்த வரப்பெல்லாம் செதுக்குவாங்க. இப்போ அவங்களால சுத்தமாக முடியல, வீட்டில் இருப்பாங்க, அப்படின்னா மாடுக்கு அதுக்கு ஏதாவது பண்ணுவாங்க. வீட்டில் மாடு இருக்குது, அதையும் வீடியோ எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. மாடு வந்து 2 பெரிய மாடு, 3 கன்னுக்குட்டி நிற்கிது. அது ஒரு அது பால் கொடு பால் கறக்கும், ஸோ அதனால் அதுக்கு எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. மாமரம், இது போர் வாட்டர் கிணத்துக்கு தண்ணி ஊற்றுது. இதுதான் கிணறு, தெரியுதா? தண்ணி நிறைய முன்னாடி தன் மழை பெஞ்சதுன்னா இது ஃபுல்லாக கிடக்கும். கிணறு எது வரப்பு எதுனே தெரியாது, அவ்வளோ ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பக்கத்திலே குளம், ஸோ அதனால் சீக்கிரமே ரொம்பிடும். இது போர் வாட்ரு, போர்லேருந்தும் தண்ணி கிணத்துல ஊற்றிக்கும், இதுலேருந்து நாங்கள் வேணுங்கிறப்ப எடுத்துக்குவோம். அதுதான் ரூமு. ஸோ இதுதான் எங்களோட வயல், இதுலேருந்து தான் தண்ணி பாய்ச்சும். அங்கே போர் போட்டிருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை பை. மாடு பார்த்தீங்கன்னா 2 கன்னுக்குட்டி, 2 பெரிய மாடு இருக்குது. ரெண்டுமே வந்து கேர்ள் கன்னுக்குட்டி தான். இது இப்போ பிறந்தது. இதோட அம்மா பின்னாடி நிற்கிது, இதோட அம்மா. அது அங்கிட்ட ஒரு மாடு நிற்கிது, அவ்வளோதான்.